கர்நாடகாவில் புதிய முதலமைச்சர் யார் என்பதை கட்சி மேலிடம் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் அறிவிக்கும் என்று கர்நாடக வருவாய்த்துறை அமைச்சர் அசோகா தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்ததை அடுத்து அம்மாநிலத்தில் புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்காக எம்எல்ஏக்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிஜேபி மேலிட பொறுப்பாளர் அருண்சிங், மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். இந்த எம்எல்ஏக்கள் புதிய முதல்வரை தேர்வு செய்து கட்சி தலைமைக்கு முடிவை அனுப்பி வைப்பார்கள். அதன் அடிப்படையில் மேலிடம் இறுதி முடிவை அறிவிக்கும் என்று அம்மாநில அமைச்சர் அசோகா தெரிவித்துள்ளார். கர்நாடக நிலவரம் குறித்த மேலும் விவரங்களை தருகிறார் எமது பெங்களூரு செய்தியாளர் மூர்த்தி. கர்நாடக மாநிலத்தின் புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் பெங்களூருவில் தொடங்க உள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கர்நாடக மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அருண்சிங், மத்திய அமைச்சர்கள் திரு கிஷன் ரெட்டி, திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோர் பெங்களூர் வந்துள்ளனர். இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் மத்திய உயர்நிலை குழு மற்றும் மத்திய நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு புதிய முதல்வர் தேர்வு செய்யப்படலாம் என்று தெரிகிறது. இன்னும் ஓரிரு நாளில் புதிய முதல்வரின் பெயர் அறிவிக்கப்படும் என்று கருதப்படுகிறது. பொதிகை செய்திகளுக்காக பெங்களூருவிலிருந்து ஆர் மூர்த்தி.